ஓம் சாந்தி. 7/8/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உணர்வுள்ள நிலையிலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சைத்தன்யமான நிலையிலிருந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சூன்ய நிலையில் செல்வது அல்லது தூங்கி விடுவது என்பது யோகா கிடையாது. அதாவது, நான் ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறேன், எல்லா விதமான காரியங்கள் செய்கிற இந்த உணர்வில் இருந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வது. தேகத்தை மறந்தோ தூக்க நிலையிலிருந்தோ பாபாவை நினைவு செய்வது அது யோகம் கிடையாது. கேள்வி: கண்களை மூடிக்கொண்டு அமருவதற்கு உங்களுக்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? கண்ணை மூடி யோகா செய்ய வேண்டாம் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஏன் இந்த ஒரு டைரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு? பதில்: ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடிக்கொண்டு சென்று விடுவான். எல்லா நேரத்திலும் என் நினைவில் இருக்கணுங்கிறப்போ கடையில் உட்கார்ந்துருப்பீங்க. அப்போது ஒருவேளை கண்ணை மூடி பாபாவை நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா, திருடன் கடைக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? கண்ணை மூடி என்னை நினைக்க வேண்டாம். கூடவே மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது. கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும். திருடு போவது அதாவது தெரியாமலேயே போய்விடும். ஆகையால் கண்களை திறந்து கொண்டு அமருங்கள். காரியங்கள் செய்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஹட்ட யோகாவிற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பிடிவாதமாக இருந்து இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் கண்ணை மூடணும், இப்படி தான் கையை வச்சு உட்காந்துக்கணும், அப்படி கிடையாது. சாதாரணமாக அமருங்கள், சாதாரண நிலையில் இருங்கள், எல்லா விதமான காரியங்கள் செய்யுங்கள். புத்தியின் மூலமாக பாபாவோடு தொடர்பு கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார், ஆத்மாதான் முக்கியமானது. இங்கு ஆத்மா எதிரில் அமர்கின்ற பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து போய்விடுகிறது என்பது நினைவு யாத்திரைக்கான நிலை கிடையாது. அப்படியே பாபா முன்னாடி உட்கார்ந்துருக்கிறப்போ எல்லாத்தையும் மறந்த நிலையில் வந்துடணும், எல்லாத்தையும் மறந்து போயிடணும். இது யோகத்துடைய நிலை கிடையாது. இங்கு விழிப்போடு அமர வேண்டும். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் முக்கியம். பக்தி மார்க்கத்தில்தான் சுற்றுவது வலம் வருவது அதிகமாக இருக்கும். ஏனெனில் இருள் மார்க்கம் அல்லவா? மீரா தியானத்தில் வைகுண்டத்திற்கு சென்று வந்தார். அது யோகாவோ அல்லது படிப்போ கிடையாது. அப்படியே கண்ணை மூடி கிருஷ்ணனை நினைத்து அந்த தியானத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, கிருஷ்ணனை பார்த்தாங்க, கிருஷ்ணனோட விளையாடினாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலை கிருஷ்ணனோட விளையாட முடியவில்லை. அதனால் அந்த மாதிரி டிரான்ஸில் போகிறது, அந்த தியானத்தில் போகிறது அது படிப்பு கிடையாது. அவர் சத்கதி அடைந்தாரா என்ன? சொர்க்கம் செல்ல தகுதியானவராக ஆனாரா? அவருடைய பல பிரிவுகளினுடைய பாவக்கர்மம் பஸ்மம் அடைந்ததா என்ன? முற்றிலும் கிடையாது. அப்போ பாபா என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் உணர்வோடு இருந்து கண்ணை திறந்து ஆத்மா உணர்விலிருந்து பாபாவோட பேசணும். அக்கப்பக்கம் யாராவது வந்தால் அவங்க கூப்பிட்டா ஏந்துக்காம அப்படி உட்கார்ந்துருக்கிறது, வரது போகிறது எனக்கு தெரியக்கூடாது, அங்கங்கே பேசுகிறது எனக்கு காதுக்கு போகக்கூடாது, கேட்கக்கூடாது, அந்த மாதிரி நிலையில் யாரோ பேசிட்டு போட்டு யாரோ வந்துட்டு போட்டு இப்படி மனதார புரிஞ்சிக்கிட்டு எல்லோருடைய மத்தியத்திலும் கூட பரமாத்மா அப்பாவோட கண்ணை திறந்து பேசணும்.
சந்நியாசிகள் ஆத்மா என்று உணர்ந்து பிரம்மத்தை நினைவு செய்கின்றனர். பிரம்மத்தை பரமாத்மா என்று நினைக்கின்றனர். பிரம்மா ஞானிகளாக இருக்கின்றனர். உண்மையில் அந்த பிரம்ம தத்துவம் பிரம்மம் அப்படிங்கிறத வசிக்கக்கூடிய இடமாகும். அங்குதான் ஆத்மாக்களாகி நீங்கள் இருக்கிறீர்கள். அதிலேயே ஐக்கியமாகி விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்களுடைய முழு ஞானமும் தலைகீழான ஞானமாகும். இந்த சைத்தன்யமான ஆத்மா எப்படி அந்த இடத்துல போய் ஐக்கியமாக முடியும்? இந்த சைத்தன்யமான ஆத்மா ஒரு ஜடத்தில் வந்து தான் தன்னுடைய காரியம் செய்ய முடியும். பறந்தாமல் போய் ஐக்கியமாக முடியாது. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு இப்பொழுது சத்தியமான ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். அவர் இருள் நிறைந்த நேரத்தில் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகளே, இப்பொழுது விநாசம் என்பது எதிரில் நிற்கிறது. நீங்கள் மாற்றான் ராவணனுடைய ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பிறப்பெடுத்ததோ இந்த நரகத்தில், இறப்பதோ சொர்க்கத்திற்காக. இந்த நரகத்தில் ஜென்மம் எடுத்திருக்கிறது. ஒருத்தர் பிறந்தோனாக்க நிச்சயமாக இறக்கணும். ஆனால் இறந்த பிறகு சொர்க்கம் செல்வீர்கள். சொர்க்கம் செல்வதற்காகத்தான் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். சொர்க்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தந்தை செய்து விட்டார். சொர்க்கத்தில் மிகுந்த விசால புத்தியுடையவர்களாக சத்துவப்பிரதானமாக இருப்பார். சத்தியுகத்தில் நீண்டாயுளாக இருந்தாலும் முகம் அருவறுப்பானதாக ஆகாது. அறிவியலின் புத்தி வேகமாக இருக்கும். கட்டிடங்களில் இரத்தினங்களும் பதிக்கப்படும். அந்த சொர்க்கத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு தாமதம் ஏற்படாது. சுத்தப்படுத்துவதற்கு காலதாமதம் ஏற்படும். இந்த பழைய உலகத்தை தூய்மையான உலகமாக ஆக்குவதற்காகத்தான் கொஞ்சம் காலம் தாமதம் ஏற்படும். ஆனால் அந்த சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய மாளிகை கட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படாது. புது உலகத்திற்கான படிப்பை கற்பிப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ, சேவை செய்வீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, இல்லறத்தை பராமரித்து கொண்டே புத்தி யோகத்தை தந்தையிடத்தில் வைக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. தூய்மையின் தாரணையின் மூலம் தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நினைவு யாத்திரை மற்றும் படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. காட்சி பார்ப்பது என்பது சுற்றுவது போன்றாகும். அதனால் எந்த லாபமும் கிடையாது. எவ்வளவு முடியுமோ விழிப்புணர்வுடன் இருந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து தனது விக்கர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். வரதானம், பாபாவிடம் சக்தியை பெற்று ஒவ்வொரு பரிஸ்திதிக்கும் தீர்வு காணக்கூடிய சாட்சியாக இருந்து பார்ப்பவர் ஆகுங்கள். பாபா கிட்டிருந்த சக்தியை வாங்கிட்டு ஒவ்வொரு விதமான அந்த ஒரு சூழ்நிலை, அந்த பரிஸ்திதி, அதுக்கு சரியான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த தீர்வை காணக்கூடிய, என்ன நடந்தாலும் சரி சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய ஆத்மாகுங்கள். விளக்கம், குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அதிகபட்சம் வந்த பிறகுதான் இறுதி வரும். ஆக ஒவ்வொரு விதமான குழப்பமும் அதிகபட்சமாக நடைபெறும், வேக வேகமாக நடைபெறும். பரிவாரத்தில் கூட சச்சரவு ஏற்படலாம். மனதிலும் கூட அநேக சிக்கல்கள் வரும். செல்வமும் கூட மேலே கீழே வரும். ஆனால் யார் பாபாவின் துணையாக இருக்கின்றனரோ, உண்மையுள்ளவராக இருக்கின்றனரோ, அவர்களுக்கு பாபா பொறுப்பாளராக ஆகிறார்.
பாவம் என்ன சொல்றாரு, உலகத்தில் என்ன வேணுமானாலும் நடக்கலாம், குடும்பத்தில் எது வேணுமானாலும் நடக்கலாம், பண பிரச்சனை கூட வரலாம், என்ன வேணுமானாலும் நடக்கலாம். ஆனால் யார் பாபாவை சாத்தி ஆக்குறாங்களோ, பாபாவை கூட வச்சுப்பாங்களோ, ஏன்னா என்னை கூட வச்சுக்கோங்க சொன்னவர் பாபா, அப்போ தான் உங்களால் சாட்சியாக இருந்து பார்க்க முடியும்னு சொன்னார். அப்போ இப்படி பாபாவினுடைய தொடர்பில் இருக்கும்போது அவரை துணையாக வச்சுக்கிறப்ப என்னாகுதுனாக்கா, உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய பொறுப்பாளர் பாபா ஆகிவிடுவார். அத்தகைய சமயத்தில் மனம் பாபாவின் பக்கம் இருக்குமானால் நிர்ணய சக்தியினால் அனைத்தையும் கடந்து சென்று விடுவீர்கள். சாட்சியாக இருந்து பார்ப்பவராக ஆகிவிட்டீர்களானால், சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய ஆத்மாவாக ஆகிவிட்டீர்கள் என்றால், பாபாவினுடைய சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சுலபமாக தீர்வை கண்டுபிடித்து விடுவீர்கள். ஸ்லோகன். இப்போது அனைத்து ஆதாரங்களையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.